ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் இயக்க சமையல் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இது கேஎஃப்சி மேக் போன்ற பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்டில் செய்யக்கூடிய சிக்கன் கோலா உருண்டை எப்படி நம்ம வீட்லேயே சுவையாகவும் டேஸ்ட்டாகவும் செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ரொம்பவே சூப்பராக வந்துருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இப்போ வந்து சிக்கன் வந்து ஒரு இரநூத்தம்பது கிராம் வந்து நல்லா பீஸ் பீஸாக நறுக்கி வச்சுருக்குறோம் போன்லெஸ்ஸாக அதாவது எந்த எலும்பு இல்லாமல் எடுத்து வச்சுருக்கோம் அந்த மஞ்சளில் கழுவி நல்லா எடுத்து வச்சுட்டு அதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு நல்லா சாப்ஸ் மாரி அரைச்சிக்க போகிறோம் இந்த கோலாவுருண்டை வந்து வீட்டில் செஞ்சு பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராகவே வந்துச்சு இந்த மாதிரி நல்லா பதமாக அரைச்சி எடுத்துக்கிறோம் இது வந்து எலும்பு இல்லாமல் எடுத்துக்கணும் சிக்கனு அதில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஆட் பண்ணிங்க இதில் நம்ம சேர்க்குற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே பொறுமையாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்த பிறகு தனி மிளகாத்தூள் அது வந்து காரத்துக்கேற்ப சிறிதளவு சேர்த்துங்க அதுக்கப்புறம் மிளகுத்தூள் வந்து சிறிதளவு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துங்க தூள் சேர்த்ததுக்கப்புறம் சிறிதளவு ரவை அதாவது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து ரவை சேர்த்துங்க ரவை வந்து அந்த கிளிப்சி அந்த மொறுமொறுப்பு தன்மைக்காக இப்போ வந்து ரவை சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வந்து என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு குழிக்கு ரெண்டு அளவுக்கு மைதா மாவு சேர்த்துருக்கோம் நம்ம இப்போ செய்கிற உருண்டு அளவு வந்து ஒரு ஏழுலேருந்து எட்டு உருண்டு வரும் இப்போ மைதா மாவு சேர்த்ததுக்கப்புறம் நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா சிறிதளவு உப்பு தூள் உப்பு வந்து சிறிதளவு சேர்த்துங்க சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம என்ன சே ஆட் பண்ண போகிறோன்னு பார்த்திங்கன்னா சிறிதளவு மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் வந்து அந்த கலருக்காக மஞ்சத்தூளை ஆட் பண்ணிங்க நம்ம ஏற்கனவே சிக்கனை வந்து மஞ்சள் தூள் வந்து சேர்த்து தான் கழுவிருப்போம் ஊற வச்சு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும் அந்த மாவு வந்து நல்லா அந்த ஈரப்பதம் வந்து வெளியில் அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி ஆட் பண்ணோடனே சிறிதளவு நல்லெண்ணெயை சிறிதளவு சேர்த்து நல்லா இந்த மாதிரி நல்லா பிசஞ்சு வச்சுங்க இப்போ வந்து சிறிதளவு சோயா சாஸும் தக்காளி சாஸும் நம்ம ஆட் பண்ணுறோம் இது வந்து பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் மளிகை கடைகளில் கிடைக்கும் இது வந்து நல்ல ஒரு புளிப்பு தன்மை ஏற்படுத்தி கொடுக்கும் இப்போ சோயா சாஸும் நம்ம டொமேட்டோ சாஸும் தக்காளி சாஸும் சேர்த்ததுக்கப்புறம் இது நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கணும் பிசஞ்சு வச்சுக்கிட்டா தான் நமக்கு உருண்டு பிடிக்க ஈஸியாக இருக்கும் இப்போ சிறிதளவு உருண்டு பிடிச்சி எடுத்துக்கிறோம் இது எல்லாத்தையும் இந்த அளவு நம்ம உருண்டு பிடிச்சி எடுத்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத பாருங்க இப்போ எல்லா உருண்டையும் நம்ம பிடிச்சி வச்சுக்கிட்டோம் இப்போ தேவைக்கேற்ப பிடிச்சி வச்சுட்டு இப்போ இதில் வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி வந்து மிக்சியில் ஒரு நாலஞ்சு வர மிளகாவை இந்த மாதிரி குறை குறன்னு அரைச்சி வச்சுங்க அப்புறம் வந்து ரெண்டு முட்டை ரெண்டு முட்டையை வந்து நம்ம எடுத்து வச்சுக்கிறோம் முட்டையில் எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ முட்டையில் வந்து சிறிதளவு உப்பு சேர்த்துங்க உப்பு சேர்த்துக்கிட்டு நம்ம குறை குறான அரைச்சி வச்சு அந்த பட்டை மிளகாவை வந்து இதில் ஆட் பண்ணிங்க இதை வந்து நல்லா இதை வந்து பிசைஞ்சு நல்லா ஒரு அடித்து அடித்து வச்சுக்கணும் இந்த சேர்மானத்தை வந்து நம்ம வந்து இதில் டிப் பண்ணி போடணும் ஸோ இந்த மாதிரி நல்லா வந்து ஒரு பாத்திரத்தில் நல்லா அடித்து வச்சுங்க இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிப்ஸ் வந்து பெரிய பெரிய கடைகளில் கிடைக்கும் இந்த மாதிரி சிப்ஸ் பொறிக்காத சிப்ஸை எடுத்து நம்ம இந்த மாதிரி தூள் பண்ணி வச்சுக்கிறோம் அளவுக்கு நைஸாக வேணுங்கிறவங்க பண்ணிக்கலாம் இல்லை இன்னும் கொஞ்சம் கூட குறை குறைப்பாக வச்சுக்கலாம் இப்போ அந்த உருண்டையெல்லாம் வந்து நம்ம மைதாவில் போட்டு டிப் பண்ணி எடுத்துக்கிறோம் இந்த மாதிரி மைதாவில் நல்லா உருட்டி எடுத்துக்கிட்டோம்னா உருட்டி எடுத்துக்கிட்டு எல்லா உருண்டையும் நம்ம உருட்டி எடுத்துக்கிறோம் எடுத்துகிட்டு இப்போ எண்ணெயை அடுப்பில் வா வானலில் வச்சுட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இதில் என்ன ஆட் பண்ண போகிறேன்னா இந்த உருண்டையை வந்து அந்த முட்டை சேர்மானத்தில் போட்டு நல்லா இதை வந்து இந்த மாதிரி நம்ம எல்லா பக்கமும் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும் இதை வந்து நம்ம அந்த கான்சிப்ஸ் அரைச்சி வச்சதில் வந்து டிப் பண்ணி இதை எடுத்து பொறிச்சு எடுத்தோம்னா சுவையான சிக்கன் கோலா உருண்டை ரெடி ஆகிடும் இதுதான் பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்டு எல்லாத்துலேயும் ரொம்ப காஸ்ட்லியான ஒரு திங்ஸே இருந்தாலும் சிக்கன் எப்படி செய்கிறாங்கன்ற ஒரு டவுட் நமக்கு இருக்கும் அதனால் நம்ம வீட்லேயே செஞ்சு பார்த்தோம்னா சூப்பராகவே இருக்கும் ரொம்ப மொறுமொறுப்பாக ரொம்ப கிறிஸ்பியாக வந்துருந்துச்சு எல்லாருமே வீட்டில் லைக் பண்ணி சாப்பிட்டாங்க இந்த சிக்கன் கோலா உருண்டை வந்து வீக்லி ஒன்ஸ் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும் நம்ம செஞ்ச மெத்தடில் அப்படியே செஞ்சிங்கன்னா கரெக்டாக வரும் இப்போ எல்லா உருண்டையும் இந்த மாதிரி நம்ம எல்லாத்துலேயும் மிக்ஸ் பண்ணி போட்டுக்கிட்டு வானலில் நல்லா பொரிய விடணும் பொரிய விட்டுட்டு நம்ம எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி எண்ணெயை திருப்பி விட்டோம்னா எல்லா பக்கமும் வெந்துடும் ஒரு கரெக்டாக ஒரு பத்து நிமிஷம் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா தான் சிக்கன் நல்லா வேகும் ஏன்னா நம்ம சிக்கன் வந்து பச்சையாக எடுத்துருக்கோம் சிக்கன் வந்து நம்ம எடுக்கும்பொழுது இந்த மாதிரி மிளகுத்தூள் இதெல்லாம் நம்ம மஞ்சள் தூள்லாம் ஆட் பண்ணும்போது குழந்தைங்களுக்கு எதிர்ப்பு சக்தி நல்லா கிடைக்கும் சிக்கன் விரும்பி சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா சூப்பராக சாப்பிடுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு போண்டா பதத்தில் நல்லா வந்து பொரிஞ்சு வந்திருக்கு இது ஒரு பிளேட்டில் எடுத்து நம்ம டொமேட்டோ சாஸ் தொட்டு சாப்பிட்டோமா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சு சூப்பராகவே இருந்துச்சு நம்ம ஏகே சமையல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நிறைய வீடியோக்கள் உங்களுக்காக அப்லோட காத்திருக்கு thank you ஃபார் வாட்சிங்